எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் கடன் ஏற்படுகிறது, அப்படி ஏற்படும் பட்சத்திலே அதற்கு என்ன பரிகாரம் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரித்த அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு வழிகாட்டியாக, ஒரு விமோசனமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மகர ராசிக்கும் கடனுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு என்றால், இரும்புக்கும் மேக்னெட் என்றுவார்களா, காந்தம், அதற்கும் உள்ள தொடர்பு போன்று. இதை அதிடம் காட்டினாலும் ஒட்டிக்கொள்ளும், அதை இதனிடம் காட்டினாலும் இழுத்து ஒட்டிக்கொள்ளும். இப்படி ஒன்றோடு ஒன்று பிணைப்பு என்பது படக்கென்று ஒட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. இல்லாத கடன் இல்லாத ஒருத்தர் இருக்கிறார் மகர ராசியில் என்றால் மிக அபூர்வமாகத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவரவர்கள் வாழ்க்கையிலே அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார்போல் கடன் இருந்து கொண்டே இருக்கும். இதில் சில முக்கிய குறிப்புகளை தருகிறேன். லக்னாதிபதி, லக்னத்துக்கு அதிபதி யார், சனி. சனி பகவான் ஆறாம் இடத்திலே வந்து அமர்கிறார். அதாவது மிதுன ராசியில் எப்போதெல்லாம் இருக்கிறாரோ அப்போது நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவையே இல்லை என்றாலும் கூட எவனாவது ஒருத்தன் தேடி வந்து பணத்தை கையிலே தந்து கடனாக்கி பிற்காலத்திலே சிக்கலில் இட்டு விடுவான். தொடர்ந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இல்லையானால் மனப்பாடம் கூட செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சனி பகவான் எப்போது கோச்சாரத்திலே மிதுன ராசிக்குள் காலெடுத்து வைக்கிறாரோ அப்போது கஷ்டமே படாமல் கடன் வந்து சேர்ந்து விடும். கடன் எப்படியாவது பணம் வந்து சேர்ந்து விடும். அப்படி சேரும் பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த முழு பதிவை தொடர்ந்து கேளுங்கள் சொல்கிறேன். ஒருவேளை எப்படி வந்து சேர்ந்தால். இரண்டாவது, உங்களுக்கு புதன் எப்படி புத்தியை தருகிறார் என்று சொல்கிறோம் அல்லவா, சூரியனோடு இணைந்த புதன் புத்தியை தருவார் என்று. இந்த மகர ராசியிலே குறிப்பாக மகர ராசி, மகர லக்னம் என்று இது ஒரு பிறப்பின் ரகசியம் கூட கடனுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் ஆங்கில மாதத்திலே ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதத்திலே பிறக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னத்துக்காரர்கள், இல்லை என்றால் தை மாதம் என்று எடுத்துக்கொள்ளும்போது மூன்றாவது வாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள், மூன்று நான்காவது வாரங்களிலே பிறக்கக்கூடியவர்களுக்கு கடன் தானாக வந்து சேர்வதற்கான அமைப்புகள் அதிகம். பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ராசியிலோ ரக்னத்திலோ, அதாவது மகரத்தில் புதன் சூரியனோடு இணைந்து அமரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு தொடர்ந்து கடனை, வாழ்நாள் முழுக்க கடனை தந்து கொண்டிருக்கும். இதற்கும் தீர்வு இருக்கிறது, பார்ப்போம். அடுத்தது மூன்றாவதாக, ஒவ்வொரு வருடமும் கோச்சாரத்திலே இந்த தனுர்மாசம் முடிந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மகர மாதம் இருக்கிறது அல்லவா, இந்த சமயத்திலே சூரியனோடு புதன் இணைந்து கோச்சார ரீதியாக வரும்போதெல்லாம் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால் இந்த நேரங்களிலே கவனமாக இருந்து கடனை தவிர்ப்பது முதல் பரிகாரமாக இருக்கும். சரி, ஒருவேளை உங்களுடைய ஆறாம் இடத்திலே, அதாவது மிதுன ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் 30 வருடத்திற்கு ஒரு முறை அப்படி வரும், அந்த நேரத்தில் கடன் வாங்கிவிட்டீர்கள் என்றால் இன்னொரு 30 வருடத்திற்கு உங்களை சுற்றலில் விட்டுவிடும். அனுபவப்பட்டவரிடம் சென்று கேளுங்கள். சிலருக்கு ஜாதக அமைப்புகளில் எப்படி கடன் வாங்கினாலும் தப்பித்துக் கொள்வதற்கு வழியும் வகையும் வாய்ப்பும் வாய்ப்பேச்சும் சனி இரண்டாம் இடத்திற்கும் உங்களுக்கு அதிபதியாக இருப்பதன் காரணமாக தப்பித்துக் கொள்ளலாம் என்றாலும் கூட பிரச்சனையிலே சிக்கி வழி காண்பதை விட பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து விலகுவதுதானே சிறப்பு. சரி, ஒருவேளை கடன் எப்படியோ ஏற்பட்டு விட்டது என்றால், விரையச்செலவோ வசதிக்காக அல்லது தேவையற்ற செலவு செய்யாமல் உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர், 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார், செவ்வாய். செவ்வாய் சனிக்கு எதிரி என்பார்கள். ஆம், நீங்கள் செவ்வாயிடம் சரணடைந்து நிலத்தின் பேரிலே வாங்கிய கடனை முதலீடு செய்யும்போது நிச்சயம் உங்களை உயர்த்தி விடுவார் செவ்வாய் பகவான் என்பதை மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. அப்படி நீங்கள் விதைத்திருந்தால் கடன் வந்தாலும் அந்த கடனிலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த முதலீடு மூலமாக மூலதனம் குறைந்தது 3 மடங்காக மாறும் பட்சத்திலே கடனையெல்லாம் கழித்து நிம்மதி பெருவாழ்வு வாழ்வதற்கு வழி உண்டாகும். இல்லை என்றால் கடனில்தான் வாழ்க்கை கழியக்கூடிய அமைப்பாய் மாறும். அப்படியும் இல்லை என்றால் மேலும் சில வழிகள் இருக்கிறது. தொடர்ந்து நான் மைத்திர முகூர்த்தங்களை தந்து கொண்டிருக்கிறேன். அதாவது அஸ்வினி நட்சத்திர நாளிலே மேஷ லக்னம் உதயமாகக்கூடிய நேரத்திலே கடன் கழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. அதேபோல்
அனுஷ நட்சத்திர நன்னாளிலே விருச்சிக லக்னம் உதயமாகக்கூடிய நேரத்தை குறித்து வைத்து அல்லது நான் பல பதிவுகள் தருகிறேன், அது மைத்திர முகூர்த்தம் என்று தந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே கடனை கழிப்பதற்கு, கடனை முழுவதுமாக அகற்றிக்கொள்வதற்கு அந்த நேரத்திலே முயற்சிகளை எடுப்பது. அதேபோல் செவ்வாய்க்கிழமைகளிலே யாரிடமிருந்தும் கடன் பணம் வாங்காமல் இருப்பது, திருப்பி தராமல் இருப்பதும் சிறப்பாகத்தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலே அதிகாலையிலே எழுந்து தொடர்ந்து முருகனை வேண்டுவது, வியாழக்கிழமையிலே அதிகாலையிலே எழுந்து பெருமாள் வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளிலே உங்களால் முடிந்த எல்லோதரை அல்லது ஏதேனும் உணவுப் பொருட்களை தேவையானவர்களுக்கு தானமாக வழங்குவது, அன்னதானம் செய்வது, பசுவிற்கு உங்கள் கைகளால் புல் பறித்து போடுவது, இவையெல்லாம் உங்களுக்கு சில பரிகாரங்களாக நிச்சயம் அமையும். மேலும் இரண்டாம் அதிபதி உங்களுக்கு மகர ராசி மகர லக்னத்துக்காரருக்கு இரண்டாம் அதிபதியும் சனி பகவானாகவே இருக்கிறார். ஆகையினால் இரண்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்திலே சென்று அமர்ந்திருந்தால் அதுவும் கடனை வளர்க்கும். இப்படி என்றால் என்ன, உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவான் கைவிடப் போவதில்லை, இரண்டாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் கைவிடப் போவதில்லை. ஆனால் இவர்களெல்லாம் கோச்சாரத்திலே ஆறில் சென்று அமர்ந்தாலோ, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஆறில் இருந்தாரோ என்றால் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நிலைகள்தான் கடனை தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கும். அதனால் என்ன செய்ய வேண்டும், சனி பகவானை சரணாகதி அடைவது என்றால் எப்படி, சனி காயத்ரி மந்திரம் சொல்வது, சனிக்கிழமைகளிலே அதிகாலையிலே எழுந்து சாதாரணமாக எல் கலர்ந்த அன்னத்தை காகத்திற்கு வைப்பது, இவையெல்லாம் உங்களுக்கு பித்ருகடன் மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்நாளிலே இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் மாற்றி கடனில்லாத ஒரு நிலை, சிறப்பான நிலைக்கு சென்று உங்களை ஊக்க வைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்வை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகிய நடைபெறும் போது கடன் வாங்க முயற்சி செய்வது என்பது சிறப்பாக இருக்காது, தவிர்த்து விடுங்கள். மேலும் குரு எப்போது சர்ப்ப கிரகங்கள் ராகுவோடோ கேதுவோடோ கோச்சாரத்தில் இணைகிறாரோ அந்த சமயம் முழுக்க கடனை நீங்கள் வாங்குவது என்பது தவிர்ப்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். கடன் வாங்கிவிட்டீர்கள், தேவையற்ற கடன் எப்படியோ வந்து சேர்ந்து விடுகிறது, அப்படித்தான் சில காலங்களிலே கடன் வந்து சேரும். அப்படி பெற்ற பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய இடம் தங்கம் அல்லது நிலம், இவை இரண்டும் உங்களுக்கு பணத்தை மீண்டும் அள்ளித்தந்து உங்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிவிடும். இதுவே பரிகாரமாக அமைத்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரித்தர் அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.